அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களாக நம்முடைய நாடாளுமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவம் நாட்டு மக்களையெல்லாம் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. என்ன சம்பவம்னா, உலகத்தில் அதிகமான பாதுகாப்புக்கு உள்ள இடம் பார்லிமெண்ட்டு தான். பாராளுமன்றம், அனைத்து எம்பிக்களும் கூடக்கூடிய இடம், அங்கே தான் ஆட்சி அதிகாரத்தினுடைய மையமே. அதுதான் மையமே, அங்கே இருந்தால் எல்லா முடிவுகளும் எடுக்கப்படுகிறது, அங்கிருந்தால் சட்டங்கள் உருவாக்கப்படுகிறது. அதுக்கு தான் அதிகமான ஹை செக்யூரிட்டி, அதிகமான செக்யூரிட்டி உள்ள இடம் இது பாராளுமன்றம் தான். அதிகமான செக்யூரிட்டி உள்ள இடம், அந்த இடத்துல ஒருத்தன் வந்து ரெண்டு பேர் நுழைந்து என்ன செய்கிறாருன்றா, சில ரசாயன குண்டுகளை என்ன செய்கிறாங்க, புகையை வீசாடி உள்ளே புகுந்து ரெண்டு பேர் புகுந்து பாஸ் வாங்கிட்டு போய் அதை செஞ்சார்கள் என்று அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதில் வந்து இந்த மாதிரி வேறு உலகத்தில் எந்த நாட்டிலையா நடந்திருந்தால் ஒட்டுமொத்தமாக அரசாங்கம் ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. பாராளுமன்றம்ங்கிறது எல்லாத்தையும் நீ எங்களையெல்லாம் பாதுகாப்புங்கிறதுக்கு அடையாளம் அதுதான். அதை நீ பாதுகாக்கலன்னா எதை நீ பாதுகாக்க மாட்டேன். நீ அனைத்து சட்டத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு இடத்தையே நீ உன்னால் பாதுகாக்க இல்லைன்னு சொன்னால் என்னையவும் பாதுகாப்பான், உனக்கு வேறு யாரைத்தான் எது பார்க்க பாதுகாக்க முடியும். நாட்டை எப்படி நீ பாதுகாப்ப? நாடுடைய முதல் அடையாளமே நாடாளுமன்றம் தானே. நாடை ஆளுகின்ற மற்ற மன்றத்தினால நாடாளுமன்றம்னு பேர் வச்சுருக்கிற. அப்போ நாடை ஆளுகின்ற மன்றமாக இருக்கிற நாடாளுமன்றத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது கேட்டால், அது பிஜேபிக்காரன் தான் பாசு கொடுத்தாங்களே, பாசு கொடுத்தது கூட ஒரு சின்ன விஷயமா எடுத்துகிட்டு போயிடலாம், எல்லாரையும் கவனிக்க முடியாது. நீ உன் செக்யூரிட்டி என்ன பண்ணணும், உள்ளே நுழையும் போது இந்த மாதிரி ஜாமான்லாம் கொண்டு போவதற்கு கண்டுபிடிக்க உன்ட்ட கருவி இருக்குதா இல்லையா? உள்ளே நுழையும் போதே ஸ்கேன் பண்ணி கத்தி வச்சுருந்தாலும் அருவா வச்சுருந்தாலும் ஃபோன் கூட கொண்டு போக முடியாது, எம்பிக்கள் தான் கொண்டு போக முடியும். பார்வையாளர்கிட்டருந்து அதெல்லாம் பிடுங்கிடுவான், எல்லாத்தையும் வெறும் சட்டை வேட்டி மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒரு பிளேடு கூட வச்சுருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு கேஸ் சிலிண்டர் லைட்டர் வச்சுருக்க முடியாது. சிகரெட் குடிக்கிறவனால்தான் வைங்க, அந்த லைட்டை பற்றி எதாவது செஞ்சிட்டான்னா அப்படி அதெல்லாம் பிடுங்கிடுவாங்க. இப்படி செக்யூரிட்டி உள்ள ஒரு இடத்துல இதை கொண்டு போயிருக்கான். அந்த குப்பியை, கேஸ் அடிக்கக்கூடிய ஒரு குப்பியை கொண்டு போய் அங்கே கேஸை அடிக்கணும். கேஸுக்கு கேஸ் அடித்ததுனால அது கேஸாக போச்சு, வேறு இடத்த அடிச்சிருந்தான்னா போகலான்ட அடிச்சில. இவன் இவனை சோதிக்காமல் நீ உள்ளே விட்டுருந்து சொன்னால் வெடிகுண்டை கொண்டு வந்தாலும் உள்ளே வந்திருப்பான்ல. உன்னுடைய செக்யூரிட்டி மோசமாக இருக்குல்ல, அயன்டோம் மாதிரி இருக்குது. இஸ்ரேலுடைய அயன்டோம் எப்படி எல்லாம் செக்யூரிட்டியாக இருக்குதுன்னு சொன்னாங்களோ, ஒன்றும் இல்லாமல் போச்சோ, அந்த மாதிரி என்ன இருக்கிறது இப்போ இவங்களுடைய செக்யூரிட்டி பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குரியா இருக்குது. இப்படி உலகத்தில் எங்கேயுமே நடக்க, எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி நாடாளுமன்றத்தில் நடக்காது. ஏற்கனவே ஒருக்கா நடந்துருச்சு ஒரு தாக்குதல், அதை வச்சு தான் அப்சல் குருக்கணஞ்சாங்க. ஒரு ஆதாரம் இல்லாமல் கூட்டு மனசாட்சின்னு அவனுக்கு தூக்கு தண்ணியை கொடுத்தானுவோம். அப்போ அதுக்கு பிறகாவது அதையோட செக்யூரிட்டியான பார்லிமெண்ட்டை, புது பார்லிமெண்ட்டு கட்டிட்டோம், நல்லா பூஜையெல்லாம் செஞ்சு செங்கோலாம் செங்கோலையெல்லாம் வச்சாச்சுல, எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திரும்ல, அப்படிப்பட்ட செங்கோலையெல்லாம் கொண்டாந்து வச்சுவிட்டோம் அப்படின்லாம் சொல்லி பாராளுமன்ற நாடகம் ஆண்டிங்களே, அந்த அவ்வளவு செக்யூரிட்டி, அதை விட செக்யூரிட்டி கம்மியாக இருக்குதுன்னு இதெல்லாம் உண்டாக்குனீங்க. அனைத்து வகையும் தனித்தனியாக பிரித்து எம்மனும் ஒரு ஈ காக்க கூட உள்ளே வராத அளவுக்கு நாங்கள் பாதுகாத்துருவோம்னு சொன்னீங்களே, எப்படி ரெண்டு பேர் வந்து உள்ளே நுழைஞ்சி அது ஒரு தாக்குதல் நடத்த முடியுது? தாக்குதல் சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும், எப்படி அந்த மெட்டீரியலோடு வந்திருக்கான், அந்த மெட்டீரியல் வந்த மாதிரி எந்த மெட்டீரியலும் வரலாம்ல. அப்போ டோட்டல் ஃபெயிலியர், பாதுகாப்பு ஃபெயிலியர், ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறாங்களே தவிர எந்த வகையிலும் இவங்க நாட்டை பாதுகாக்கிற உள்ள ஆள் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதை விட கோமாளி கூத்து என்னன்னு கேட்டால், இதுக்கு வந்து பிரதமரும் அமித்ஷாவும் வந்து பதில் சொல்லணும்னு எம்பிக்கள் வந்து கோஷம் போடுறாங்க. இது நியாயமான அவன் தானே பதில் சொல்லணும், நாட்டுக்கு யார் பதில் சொல்ல கடமைப்பட்டாள்னா இதுக்கு பிரதமர் தான் சொல்லணும், இப்படி நடந்துருச்சு இதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொடுக்குறேன், நான் தான் தப்புன்னு சொல்லணும். அல்லது இது எப்படி வந்துச்சு நீ விளக்கம் சொல்லணும். ரெண்டு பேர் வந்து விளக்கம் சொல்லணும்னு எல்லாம் கோஷம் போடுறாங்க எம்பிக்கள்லாம். கோஷம் போட்ட ஆளுக்கெல்லாம் எம்பி அந்த கூட்டத்தொடர் நீக்கிறாங்க. பாருங்கள், கேள்வி கேட்குறது நீக்கிற அளவுக்கு பதில் இல்லை, வந்து பதில் சொல்ல முடியாமல் 15 எம்பிக்கள் வந்து கோஷம் போட்டதுனால இந்த கூட்டத்தொடர் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து வரக்கூடாது, சபைக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. அதில் ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டால், அதில் ஒருத்தன் அந்த சபையில் அந்த இடத்துல இல்லாதவன், சும்மா பேர் தமிழ்நாட்டுக்கார பார்த்தி கொண்டு ஒரு எம்பியை போட்டு அவனையும் போட்டு நிற்கிறாங்க, அவன் பார்லிமெண்ட்டுக்கு அன்றைக்கி போகலை. அப்போ இப்போ எவ்வளோ பேருக்கு 15 பேர் எழுதி வச்சு நிற்கிறாங்க, எந்த ஒரு பொது அறிவும் இல்லாமல் நாலேஜும் இல்லாமல் இதை கேள்வி கேட்குறானே, அந்த கேள்வியை எதிர்கொள்கிறதுக்கு திராணி இல்லாமல் கோழைத்தனமாகி உலகம்லாம் சிரிக்க மாட்டானே இதை பார்த்து. என்னடா ஒரு கிட்ட ஒரு நாட்டில் நடந்த நாட்டு சம்மந்தமாக தான் கேள்வி கேட்க போகிறோம், உனக்கு எதிரான கேள்வியாக இது, தேச விரோதி மிக ஆன்டி இந்தியர் அந்த கேள்வியாக இது, தேசத்தினுடைய பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட கேள்வி தானே கேட்க போகிறான். இது எப்படி வந்தான் நம்முடைய பாராளுமன்றத்தை பாதுகாக்க முடியலைன்னா, அது எந்த இடத்துல ஓட்டை நடந்தது, யாருடைய தயவில் வந்தது, யார் அதுக்கு துணை நின்றது, எந்த அதிகாரத்தில் கடமையை தவறுனான், எவன் சோதிக்காமல் உள்ளே ஓட்டான், அது அதுக்கு எந்த இடத்துல நிற்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம்ல.
அப்போ எங்கே அது ஓட்டை இருக்குது இந்த விஷயத்துக்கு விளக்கம் சொல்லணும்னு கூப்பிட்டா வந்து இந்த மாதிரி இருக்குது, நான் சாதாரண விஷயம் இல்லை, நாங்கள் விடமாட்டோம் போக மாட்டோம், தார்மீக பொறுப்பேற்றுக்கிறோம்னு சொல்ல வேண்டிய கடை சொல் இன்னும் சொல்ல போனால் வந்து ராஜானா பட்டிருந்தால் சொல்லணும். அந்த பதிலை சொல்கிறதுக்கு முடியாத காரணத்தினால தான் வந்து பதில் சொல்கிறதுக்கு பின்வாங்கி ஓடிக்கொண்டு என்ன செய்கிறாங்க, யாரெல்லாம் கூச்சல் போடுறீங்களோ அவங்கெல்லாம் வந்து இது கூச்சல் அதுக்கு பேர் உரிமை குரலுக்கு பேர் என்ன வச்சுவிட்டாங்க, கூச்சல் போடுறாங்களா, என்ன கூச்சல் குழப்பம், இதுக்கு ஒரு கூச்சல் குழப்பமா, வேறது மாதிரி வந்து பதில் சொல்லுன்னு கேட்டால் அது ஒரு அர்த்தமுள்ள வார்த்தை தானே, அது கூச்சல்னால் அர்த்தமில்லாம் உளறுறது தானே, இதுக்கு பேர் கூச்சலாயுது. வந்து பிரதமர் வரட்டும், உள்துறை மந்திரி வந்து பதில் சொல்லுங்கள், நடந்த சம்பவம் கற்பனையான விஷயமா, கண் முன்னாடி நடக்குது, இப்போ நடக்கிற சம்பவம், இதை 10 வருஷத்துக்கு முந்தினதும் கேட்கல, அவங்க உட்கார்ந்த சபையிலே இது நடக்கிறது, இது எப்படி நடந்துச்சு இதை சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு பதில் சொல்ல வக்கற்ற ஒரு நிலைமையாக இருக்கிற காட்சியை பார்க்குறோம். ஆள்வதற்கான எந்த ஒரு நெறியும் இல்லாமல் நாடை எங்கே கொண்டு விடுவாங்களோ, ஏற்கனவே சுரங்கத்திலையும் பார்த்தோமா, இப்போ சுரங்கத்தில் தான் உள்ளதை பாதுகாக்க முடியலன்னு பார்த்தா பார்லிமெண்ட்டை எங்களுக்கு பாதுகாக்க முடியாது என்பதை காட்டுகிறார்கள். நாடு ரொம்ப ஆபத்தான ஒரு தலைமையின் கீழே மோசமான நிலைக்கு போய்கொண்டிருப்பது நமக்கு தெரிய வருகிறது என்பதை ஒரு தகவலாக பதிவு சொல்கிறேன்.